எல்லாருக்கும் தெரியும், சத்ய சிவா இயக்கத்துல அஜித் இப்போ விஸ்வாசம் படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துல ஜோடியா நயன்தாரா நடிக்கிறாங்க. நயன்தாரா வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு அந்தஸ்துக்கு போயிட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு அவங்க செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படங்கள் அவங்களுடைய கதாபாத்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய கதாபாத்திரமாக செலக்ட் பண்ணி தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அவங்க தான் வந்து படத்துல லீட் ரோல் பண்றாங்க, அப்படிதான் வந்து அவங்க செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா விஸ்வாசம் படத்துல அவங்க நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா? எப்படி ஓகே சொன்னாங்க? நயன்தாரா வந்து இப்போதைக்கு வேற லெவல்ல இருக்காங்க. அஜித் படம் ஆச்சு, ஸோ ஹீரோயின்ஸ்க்கு எந்த அளவுக்கு இதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்னு தெரியலையே. நயன்தாரா ஏன் கமிட் ஆனாங்கன்னு இப்படி ஏகப்பட்ட க்வெஸ்சன்ஸ் இருந்தது. இப்போ நயன்தாரா ஏன் இந்த படத்தில் கமிட் ஆனாங்க, எதுக்காக கமிட் ஆனாங்க அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ நயன்தாரா கிட்ட போய் இந்த மாதிரி படம் இருக்கு மேடம், அஜித் தான் வந்து ஹீரோ அப்படின்னு சொன்னப்போ நயன்தாரா ஒரு வார்த்தை கூட இந்த படத்தில் அவங்களுடைய ரோல் என்ன, அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத கேட்கவே இல்லையா, உடனே ஓகே சொல்லிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவங்களுடைய பேமெண்ட் பற்றி எந்த ஒரு டிஸ்கஷனோ இவ்வளோதான் வேணும் அப்படின்னு எதுவுமே சொல்லலையாம். நயன்தாரா வந்து பேமெண்ட்டை பற்றி எதுவுமே ஒரு விஷயம் பேசவே இல்லை. அதுவும் படத்தில் என்ன கதன் கூட கேட்கலை, அவங்களுக்கு என்ன ரோல் அப்படின்றது கூட கேட்கலை, உடனே ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டீமுக்கு பயங்கர ஒரு ஷாக்கிங்காக பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்ததா இது. ஸோ ஏன் இது அப்படின்னாக்க, நயன்தாரா நம்ம தலை அஜித் மேலே அவர்கள் வச்சிருக்கக்கூடிய மரியாதை மட்டுமே தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி நயன்தாரா நம்ம தலை கூட இணைந்து பில்லா, அநேகன் அண்ட் ஆரம்பம் இந்த மூவிஸ்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ விஸ்வாசம் படத்தில் அஜித் கூட அவங்க நாலாவது முறையாக இணைந்து நடிக்கிறாங்க. ஸோ அஜித் மேலே எவ்வளோ ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருந்திருந்தா, நயன்தாரா அதுவும் இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து அவங்களுடைய படங்கள் அப்படின்னாவே ஒரு பெரிய மாஸ் இருக்குது. நயன்தாரா நடிக்கிறாங்க அப்படின்னாவே அதுக்குன்னு தனியாக ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் கதை என்னென்னே கேட்காம, அவங்க ஸ்டோரி என்னென்னே கேட்காம அஜித் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னுமே அந்த ஒரு வார்த்தைக்காகவே ஓகே சொல்லும்போது அது வந்து தானாகவே தெரியுது அவங்க அஜித் மேலே எவ்வளோ அளவுக்கு மரியாதை வச்சுருக்காங்க அப்படின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். What's up? Shall we go out for a movie? What say? Sorry guys. Shall we begin?